தெசலோனிக்கிற்கு எழுதின இரண்டாம் நிருபத்தில் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கலாம், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க. தேவனுடைய ராஜ்யத்தினால தான் பாடு இங்கே கீழே இருக்கும்பொழுது நல்லா புரிந்து கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தவர்களுக்கு பாடு கிடையாது இல்லையா? இப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடுகள் நமக்கு இந்த பூமியிலே உண்டாகிறது. இது வந்து சாதாரணமான ஒரு காரியம், நடக்கிற ஒரு காரியம், நடந்து கொண்டிருக்கிற காரியம். அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பார்த்த என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பை செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. 97வது வசனத்திலிருந்து, தேவனை அறியாதவர்கள் என்ன நியாயமான தீர்ப்பு? தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படி ஆகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராகவும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிற எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராகவும் அவர் வரும்பொழுது அவர்கள் கர்த்தருடைய, யார் சுவிசேஷத்தை விசுவாசியாதவர்கள், அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று எழுதுகிறார். இதில் எங்கே அவர் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டதை குறிக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். எப்படி ஆரம்பித்தேன் நான் 5வது வசனத்தில், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க அப்படின்ட்டு நம்ம வாசித்தோம். 7வது வசனத்தில், தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் அப்படின்ற வார்த்தையை வாசித்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம், அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்படலை, இரட்சகராக வெளிப்படலை அப்படின்னு சொன்னால் சுவிசேஷம் என்பதற்கு வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. நம்ம என்ன சுவிசேஷத்தை விசுவாசிப்போம்? நமக்கு எது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்? அப்போ தேவன் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டிருக்கிறார், அவரே இந்த காரியத்தை செய்திருக்கிறார், மனிதனாகிய என்னாலே செய்ய முடியாத காரியத்தை அவரே செய்து எனக்கு ஒரு வழியை காண்பித்திருக்கிறார் என்று சொன்னால்தான் அதுக்கு பேர் சுவிசேஷம், அதுக்கு பேர் நீதியின் பாதையாக காணப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் அப்படின்னு சொன்னாலே தேவன் மனிதனாக வெளிப்பட்டதை குறிக்கிறது. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அவர்கள் யார் யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ, இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியிலையோ, அவர்களெல்லாம் தேவனை அறியாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிலேமோனுக்கு எழுதுகிறார். பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தில் 1:3 வாசிக்கும் பொழுது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக எழுதுகிறார். அப்படின்னா பிதாவாகி, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் இப்படி எடுக்கலாம், நம்முடைய பிதா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாருன்னா எல்லாருடைய பிதாவும் அப்படின்னு நான் உங்களுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். இது பவுலுடைய பிதா மட்டும் கிடையாது, ஈவன் எகிப்தியனுடைய பிதா. அவன் வந்து பார்த்திங்கன்னா வேறு தெய்வத்தை பிதான்னு அவன் நினச்சிட்ருக்கலாம், ஆனால் உண்மையான பிதா யார் அப்படின்னு சொன்னால் இந்த தேவன் தான் உண்மையான பிதா. ஏன்னா பிதானான்னு அர்த்தம், அந்த எகிப்தனையும் உண்டாக்கினவர் அவனுடைய பிதான்னு அர்த்தம், இஸ்ரவேலனையும் உண்டாக்கினவர் அவனுடைய பிதா, இந்தியனையும் உண்டாக்கினவர், ஸ்ரீலங்கனையும் உண்டாக்கினவர் அவனுடைய பிதான்னு அர்த்தம். அப்போ நம்முடைய பிதா அப்படின்னு யார் வேணால் சொல்லலாம். அப்போ இந்த வார்த்தை நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்றது எல்லாருக்கும் கிடையாது. எகிப்தியனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிடையாது, யூதனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிடையாது, கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் யார் என்று சுவிசேஷம் அறிவிக்கிறபடி ஏற்றுக்கொள்கிறவனுக்கு அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவனுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளை உண்டாக்கின பிதா தான்
இயேசு கிறிஸ்துன்ற பேரில் வந்திருக்கிறாரு, இதுதான் ரட்சகர்னு அவனுக்கு மட்டும்தான் புரியும், மற்றவனுக்கு புரியாது. நீங்கள் என்ன தான் பேசுனீங்கனாலும், விடிய 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 கதை பேசுனீங்கனாலும், காலையில் எழுந்து ஒரு டவுட்டை கொண்டு வருவான் பாருங்கள், அவனுக்கு புரியலன்னு அர்த்தம். பயங்கர புத்திசாலி மாதிரி இருக்கும், புரியவே இல்லைன்னு அர்த்தம் அவனுக்கு. அதே போல் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னால், நம்முடைய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரில் வெளிப்பட்டார், அவர்தான் கர்த்தர். இவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். 25 வசனத்தை சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்கள் ஆவியோடு கூட இருப்பதாக. ஆவியோடு கூட கிருபை இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து உங்கள் ஆவியோடு கூட இருப்பாராகன்னு அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவ சாதாரணமாக ஒரு மனுஷனாக மட்டும் வந்தார், மனுஷனாக இருந்தார் போனாருன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அவரை தெய்வமாக மதிக்கலன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். ஒன்றும் அதிகமாக புரியாத சில இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பார்த்து கேட்டாங்க, கிறிஸ்து மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீரே, கிறிஸ்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார் அப்படின்னு வேத பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கேன்னு அவர்கிட்டயே கேள்வி கேட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? அவங்களுக்கு கூட தெரியும், கிறிஸ்து அப்படின்னா என்றென்றைக்கும் வாழ்கிற ஜீவனுள்ள தேவன் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் மனிதனாக வெளிப்படும் பொழுது கிறிஸ்து மரிக்க வேண்டும், பாடுபட வேண்டும் என்பதை இயேசு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. கிறிஸ்து பாடுபட வேண்டும், மனிதர் கையிலே ஒப்பு கொடுக்க வேண்டும், மூன்றாம் நாள் மரிக்க வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது அதில் கொஞ்சம் விவரமான ஆசாமி இங்கே கேட்குறாங்க, கிறிஸ்து என்றென்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் என்று வேத பாரகர்கள் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்ற கேள்வி அவர்களுக்கு கேட்டாங்க. ரட்சிக்கப்பட்டுக்கலாம், அப்பயே சரியாக புரிஞ்சிருந்ததுன்னா.